எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு June 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப மூத்த அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவர் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பதிவு செய்யப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கையை வெளியிட முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்திலையும் போய் தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்குறேன், ஏமாத்தணும்னா வெளியிட முடியாது. யார் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணுமோ, யார் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணுமோ, அந்த இன்ஸ்டிடியூஷனே வெளிப்பட முடியாது, வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கிறது அப்படின்னா, இங்கே ஜனநாயகம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒரு தேர்தல், ஒரு ஜனநாயக முறைப்படி நடக்க வேண்டிய தேர்தல் வெளிப்படைத்தன்மையாக, நேர்மையாக, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கணுன்றது தான் ஒரு ஜனநாயகத்தினுடைய மாண்பு. அந்த ஜனநாயகத்தினுடைய மாண்புகளை, ஜனநாயகத்தின் குரல் விலையை நெரிப்பது போல ஈசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செயல்படுவதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவில் நம்ம வழக்குகளை வந்து எங்கே கொண்டு போக முடியும்? சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி தான் போக முடியும். சுப்ரீம் கோர்ட்டை நோக்கி போனால் சுப்ரீம் கோர்ட் வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ற அத்தாரிட்டியை நம்புங்க, அவன் என்ன பொய் சொன்னாலும் நம்புங்க, நாங்கள் எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம், எந்த உருப்படியான கேள்வியும் கேட்க மாட்டோம், அந்த கேள்விக்கு பதிலும் எங்களுக்கு தெரியாது, அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை சொல்கிறது என்று சொன்னால், ஜனநாயகத்தில் எங்கே நீதி, நேர்மை, எங்கே நியாயம் கிடைக்கும்? நியாயம் கிடையாது. அதனால் வந்து இது எலெக்ஷன் கமிஷன் செய்த அட்டூழியங்களுக்கும் செய்கின்ற அநியாயங்களுக்கும் இன்றைக்கு அவர்களுக்கு ஓப்பன் டிக்கெட் கிடச்சிருக்கு. நீ தாராளமாக பண்ணு, என்ன மேனிப்புலேட் பண்ணுறிய பண்ணு, என்ன வேணாலும் பண்ணிக்கோ என்று தான் அனுமதித்திருக்கிறது சுப்ரீம் கோர்ட் என்று தான் நம்ம கருத வேண்டியிருக்கு. ஒரு 17C ஃபார்ம் எது கொடுத்துருக்காங்க, ஆஸ் பர் த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஹேண்ட்புக் படி, எலெக்ஷன் கமிஷன் வெளியிட்ட 2023 ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஹேண்ட்புக்கில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 13.47.2 இந்த ரூல் படி க்ளோஸ் த போல் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னா, டைம் முடிஞ்சு போச்சு, போலிங் டைம் முடிஞ்சு போச்சு, போலிங் டைம் முடியும் போது யாரும் இல்லை, ஓட்டு வாக்களிப்பதற்கு க்யூ இல்லை என்பதெல்லாம் உறுதிப்படுத்திக்கிட்டு, போலிங் டைம் முடியும் போதும் ஒரு க்யூ இருந்துச்சு அப்படின்னா, அந்த க்யூ எல்லாம் அதுக்கு மேலே வரக்கூடியவங்களை அனுமதிக்காமல் அது வரைக்கும் அந்த 6 மணிக்குள்ளே வந்தவங்களை அனுமதித்து அவர்களை ஓட்டு போட வைத்து விட்டு க்ளோஸ் த போல் என்ற ப்ரொசீஜர் அப்படின்னு ஒன்று ரூல் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, கண்ட்ரோல் யூனிட்டில் க்ளோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போதும் எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற நம்பர் வரும், அப்சல்யூட் நம்பர். அந்த நம்பரை எடுத்து ஃபார்ம் 17C இருக்கக்கூடிய Part 1 ஐட்டம் நம்பர் 6 வந்து என்ட்ரி பண்ணணும். இது வந்து ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸருடைய கடமை. இதை சரிதான் அவர்கள் எழுதியது, சரிதான் இத்தனை பேர் வாக்களித்தார்கள் என்பது சரிதான் என்பதை அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளைச் சேர்ந்த ஏஜெண்ட்டுகள் பார்த்து வெரிஃபை பண்ணி ஓகே பண்ணி சைன் பண்ணணும். சைன் பண்ணலாம், சைன் பண்ணாமல் இருக்கலாம். ஃபார்ம் 17C வந்து எத்தனை ஏஜெண்டுகள் வாங்கிறார்கள் என்பது தெரியாது. அதனுடைய காப்பியை வாங்கினாங்க, அப்போ எத்தனை பேருக்கு காப்பி கொடுக்க வேண்டும், ஆனால் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு தெரியாது. இது ஒன்று. சரி, எடுத்து நம்பர் இத்தனை வாக்கு பதிவாயிருக்கு, மொத்த வாக்காளர்களில் இத்தனை வாக்கு இந்த பூத்தில் பதிவாயிருக்கு அப்படின்னு வந்த உடனே எலெக்ஷன் கமிஷன் உருவாக்கியிருக்க வெப்சைட்டு போர்ட்டலில் ஒரு மொபைல் ஆப் மூலமாக அந்த நம்பரை என்ட்ரி பண்ணணும். அந்த நம்பரை என்ட்ரி பண்ணால் அந்த நம்பர் வந்து உம்மீரிட்டாக எலெக்ஷன் கமிஷனுக்கு போய் சேர்ந்துடும். இந்த பாராளுமன்ற தொகுதியில் இத்தனை பூத் இருக்குது, இத்தனை பூத்தில் இத்தனை நம்பர் வந்துருச்சு, மொத்த வாக்குகள் இவ்வளவு, அதில் வாக்கு பதிவான வாக்குகள் இவ்வளவு, ஸோ அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்குன்ற டீட்டெயில் அடுத்த 3 செகண்டில் கிடச்சி என்ட்ரி பண்ணி வரிசையாக எல்லோரும் என்ட்ரி பண்ணுறதுக்கு, மேபி என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு லேட்டாகிருக்கலாம், ஒரு பூத்தில் லேட்டாக இருக்கலாம், ஒரு பூத்து கரெக்டாக முடிஞ்சிருக்கலாம், ஒரு பூத்து கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம்,
இது மாதிரி பண்ணிங்கன்னா கூட ரெண்டு மணி நேரம் டைம் வச்சுக்கோங்க, 9 மணிக்குள்ளே நைட்டு 9-10 மணிக்குள்ளே கூட எவ்வளவு பேர் வாக்களித்திருக்கிறார்கள், எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை அப்சல்யூட் நம்பர் என்னன்றது தெளிவாக வந்துடும். இதை அனௌன்ஸ் பண்ணுறது தான் இது நாள் வரைக்கும் மரபாக அனைத்து எலெக்ஷன் கமிஷனர்களும், இது இவருக்கு முன்னால் இந்த ராஜீவ்குமாருக்கு முன்னால் இருந்த அனைத்து எலெக்ஷன் கமிஷனர்களும் இந்தந்த பூத்தில் இவ்வளவு வாக்கு பதிவாகிருக்கு, மொத்த வாக்கு இவ்வளவு, பதிவான வாக்கு இவ்வளவு, பர்சன்டேஜ் இவ்வளவு என்பதை தெளிவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் கேட்குறாரு, நேற்று நீங்கள் ஃபார்ம் 17C வச்சு தான் பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் இல்லை என்ற பொய்யை எலெக்ஷன் கமிஷன் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் முன்னால் சொல்லுது. இது எப்படி ஏற்றுக்கிறது? இது எப்படி ஏற்றுக்கிட்டாங்க? இது பொய் என்பது கூட தெரியாத சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஃபார்ம் 17C ரூலை படித்தீங்களா படிக்கலையா? நீங்கள் இன்றைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்க ரெண்டு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து எலெக்ஷன் அத்தாரிட்டி மேலே நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் அத்தாரிட்டி மேலே நம்பிக்கை இல்லைன்னு தானே உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தானே மக்கள் வந்து உங்களை தேடி வந்திருக்காங்க, உங்கள்கிட்ட பிஏஎல் போட்டிருக்காங்க. அப்போ நம்பிக்கை இல்லைன்னு வந்த பிறகு நீ நம்பிக்கை வையின்னு சொன்னால் அப்புறம் நீ எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு? நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட வந்திருக்கு. நீதி வேண்டும் என்று உங்கள்கிட்ட வந்திருக்காங்க. கேட்குற கேள்வி என்ன? நீ எல்லா எலெக்ஷன் இவிஎம்மில் டிஜிட்டலாக நடக்கக்கூடிய எலெக்ஷன், எலக்ட்ரானிக் முறையில் நடக்கக்கூடிய எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு நடக்கக்கூடிய எலெக்ஷனில் உங்களால் அப்சல்யூட் நம்பர் சொல்ல முடியலைன்னா உனக்கு எதுக்கு இவிஎம் எலெக்ஷன் கமிஷனுக்கு? தூக்கி போடு, கன்வென்ஷனல் மெத்தடில் நடத்து. அப்போ நீ கற்காலத்துக்கு கொண்டு போறியா நீ எலெக்ஷன் ப்ராசஸையை? நம்பரே சொல்ல முடியாது உனக்கு எதுக்கு எலெக்ஷன், உனக்கு எதுக்கு இந்த பேரபேரனேலியா, உனக்கு எதுக்கு 1,00,000 கோடி செலவழித்து எலெக்ஷன் நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது? இது வேஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சரில் மக்களது வரிப்பணத்தை நீ வேஸ்ட் பண்ணுறீல. நீ ஒரு நம்பர் சொல்லக்கூட உனக்கு ஊற்ற முடியாது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வெக்கப்பட வேணாம், வேதனைப்பட வேணாம், துக்கப்பட வேணாம், துயரப்பட வேணாம், வெக்கமா இல்லை என்னது சொல்கிறது? ஒரு நம்பர் சொல்ல முடியாதுன்னு நீ சொன்னீங்கன்னா ப்ராசஸில் தலையிடக்கூடாது. இடையில் எலெக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிருச்சு, இலையிட தலையிடாதீங்க, எங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுது அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் நடக்கிற நீ 4,00,000 புகார் வந்திருக்கு இது வரைக்கும், ஒரு புகார் வயலேஷன் ஆஃப் கோட் ஆஃப் கண்டக்ட் நடவடிக்கை எடுத்திருக்கியா எலெக்ஷன் கமிஷன்? மோடி மேலே குற்றச்சாட்டு சொல்லி 18,000 பேர் உனக்கு ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணான். மோடிக்கு லெட்டர் எழுதுனியா? நீ நட்டாவுக்கு எழுதுனியா லெட்ரு? யாருக்கு எழுதுனா நீ? இவிஎம் மேலே 100% விவிபேட்டை வந்து 5,000 கோடி கொடுத்து விவிபேட்டை வாங்கி பிரிண்டரையும் வாங்கி அதுக்கு பேப்பரையும் வாங்கி அதை பிரிண்ட் பண்ணி ஸ்லிப்பு ஒவ்வொரு ஓட்டையும் ஸ்லிப்பு பார்த்து விழுந்த ஸ்லிப்பை எண்ணுவதற்கு 14 நாட்கள் ஆகும்னு சொல்லி நீ பொய் சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட்டில். 14 நாட்கள் என்ன ஆகும்னு பொய் சொல்லி அதையும் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கிட்டு தீர்ப்பு சொல்லுதுன்னா இது இந்தியாவா? இது என்ன நாடு? இது வெளிநாட்டில் இருக்க பார்த்து சிரிக்க மாட்டான்? இதுதான் உங்களுடைய நீதியினுடைய லட்சணமா? எனக்கு சிரிக்க மாட்டானா? இதுதான் நீதி பரிபாலனமா? ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணாமா? என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸாக காமிக்கிறான்? பட்டன் அமுக்குனா நம்பர் வரப்போகுது, 10 பேர் போட்டால் 10 பேர் ஓட்டு போட்டிருக்கான்னு நம்பர் வரப்போகுது. என்ன இதில் இருக்குது? என்ன சீக்ரசி இருக்குது? இதில் வெளிக்கிட்டால் நிறைய குளறுபடிகள் வரும். நிறைய குளறுபடிகள் வரும். என்ன குளறுபடி வரும்? அதுலேயும் ஏதாவது மேனிபுலேட் பண்ணி அதெல்லாம் மாற்றி வெளியிட்டுருவாங்க, நல்லா சர்ச்சைகள் வரும். எப்படி வெளியிடுவாங்க? ஃபார்ம் 17C நீ வெளியிடு. நீ வெளியிடலன்னா மற்ற வெளியிடுவாங்கல்ல, எல்லா கட்சிக்காரன் எடுத்திருக்கான்ல. திமுக ஃபார்ம் 17C வெளியிடுது, அதிமுக ஃபார்ம் 17C வெளியிடுது, காங்கிரஸ் ஃபார்ம் 17C வெளியிடுது, பிஜேபி வெளியிடுது. 4 ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியுமா? 4 பேருக்கும் நான் போட்டது கூட, நான் போட்டது குறையா, நீ போட்டது குறையானா இதை சரி என்று சொல்வதற்கு யாருக்கு உரிமை இருக்குது? யாருக்கு ரைட் இருக்குது? எலெக்ஷன் கமிஷனுக்கு தானே அந்த ரைட் இருக்குது. அப்போ யூ ஆர் அப்டிகேட்டிங் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் எலெக்ஷன் கமிஷன். அப்போ என்ன அர்த்தம்? யார் தீர்ப்பு சொல்ல வேண்டுமோ, யார் ஆத்தன்டிகேட் பண்ண வேண்டுமோ அவன் தன் ரெஸ்பான்சிபிலிட்டியை முடியாது, செய்ய முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னால் திமுக ஒரு 17C ரிப்போர்ட் வெளியிடட்டும், அதிமுக வெளியிடட்டும், பிஜேபி வெளியிடட்டும், இவங்களுக்குள்ளே சண்டை வரட்டும். சண்டை வந்தால் முடிவு யார் சொல்லுவான்? அப்போ சண்டை வரட்டும், முடிவு சொல்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறதான் இறுதி முடிவு. இவங்க தோக்குற கட்சி ஃபைட் பண்ணட்டும், அடுத்து 2024 ரிசல்ட்டுக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறது தான் ரிசல்ட்டு அப்படின்னு நீங்கள் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க, எலக்ட்ரல் ஆஃபீஸரை வச்சு ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணிடுவீங்க.
அப்பாவுக்கு ரிசல்ட் டிக்ளேர் பண்ணி அவர் கோர்ட்டில் போய் கண்டெஸ்ட் பண்ணி அந்த எலெக்ஷனே முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் வந்து அதில் அவர் கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சு சபாநாயகர் ஆகிட்டார். இன்னும் தீர்ப்பு வந்த பாடில்ல. அப்போ இன்னும் 2024 வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணகர்த்தா யாருன்னா எலெக்ஷன் கமிஷன். அந்த எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய தப்பு அங்கீகரித்தது யாருன்னா சுப்ரீம் கோர்ட். வருமா இல்லையா அந்த குற்றச்சாட்டு? எதற்காக சுப்ரீம் கோர்ட், எதற்காக எலெக்ஷன் கமிஷன், எதற்காக கவர்மெண்ட்டு, யாருக்காக? மக்களுக்கு தானே. நீங்கள் யாரும் மக்களை விட பெரியவங்க கிடையாது. நீங்கள் எல்லாருமே மக்களுக்கு நியாயம், நீதி, நேர்மை கிடைப்பதற்கு தானே உங்களுக்குன்னு தனித்தனி இன்ஸ்டிடியூஷனை கான்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சு கொடுத்துருக்கான். அப்போ உங்களுடைய பொறுப்பை மறந்து கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்காமல் நீங்கள் வந்து ஒரு அநியாயத்தை அலோவ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே எங்கே நீதி இருக்கும், அங்கே நியாயம் இருக்கும்? அப்போ மக்கள் எங்கே போய் கேட்பான்? ஒரு விவிபேட் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் 100% விவிபேட்டை எண்ணி சொல்ல வேண்டியது. ஸ்லிப் இருக்குது, விவிபேட் இருக்குது, ஸ்லிப் இருக்குது, பிரிண்ட் அவுட்டை வெளியே வந்திருக்கு, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்ற ஸ்லிப்பு ஸ்லிப்பில் தெரியுது. அப்போ என்னுடைய ஓட்டு இதில் உறுதிப்படுத்தப்படுது. அந்த ஸ்லிப்பை எடுத்து எண்ணிட்டு இவிஎம்முடைய ரிசல்ட்டை எண்ணி நீ ஒன்றுன்னு காமிச்சிரு, நாங்கள் ஏற்றுக்கிறோம் உன்னுடைய முடிவு ஒன்று தானே. நீ 543 பிஜேபி ஜெயிக்கட்டும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கே சொல்ல ஆரம்பிச்சேன்ல பிரசாந்த் கிஷோரை வச்சு 300 மேலே ஜெயிக்கும்னு. உடனே அது எல்லோரும் ரீட்வீட் பண்ணுறானா எல்லோரும்? அப்போ என்னது, தேர் கிரியேட்டிங் ஏ பெர்செப்ஷன் 300 மேலே ஜெயிக்கும். நார்மலாக போன வாரம் வரைக்கும் என்ன ரிசல்ட்டு? 200 கூட தாண்டாதுன்னு தானே ரிசல்ட்டு. மக்களது ரிசல்ட்டு கூட்டம் இல்லை. மோடி பேசுகிற இடத்துல எந்த இடத்துலையும் கூட்டம் கிடையாது. 60% சேர் காலியாக கிடக்கு. மோடி விரக்தியின் விளிம்புக்கு சென்று முஸ்லீம்னு பேசுகிறாரு, எருமாடுன்னு பேசுகிறாரு, மங்கள் சூத்ரான்னு பேசினார், இடஒதுக்கீடு தூக்கி மொத்தமாக முஸ்லீமுக்கு கொடுத்துருவான்னு பேசுகிறாரு. கடைசியில் நான் தான் கடவுள்னு சொல்லிட்டார். வேறு எவனும் கடவுள் இல்லை, நான் தான் கடவுள்னு வேறு சொல்லிட்டார். இந்த அளவிற்கு கிரவுண்ட் ரியாலிட்டி பிஜேபிக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு பிரசாந்த் கிஷோர் உட்பட பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லு பிரசாந்த் கிஷோர் உட்பட எல்லா டிவிக்களும் இப்போ வந்து பிஜேபி 300 தாண்டும், 400 வரும் அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் சொல்கிறத அப்படியே எக்கோ பண்ணுறாங்க. இது எக்ஸிட் போல், ஜூன் 1 எக்ஸிட் போலில் இதே ரிசல்ட் திருப்பி வாசிக்கப்படும். ஸோ மக்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, 300 வந்துருன்ற மென்டாலிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி வேறு. இதை கிரவுண்ட் ரியாலிட்டி தெரிஞ்சுவிடும் என்பதற்காகத்தான் சுப்ரீம் கோர்ட்டு விவிபேட்டை நாங்கள் என்ன மாட்டோம்னு சொன்ன எலெக்ஷன் கமிஷன் இது கள்ளத்தனத்தை, பொய்யை, ஃப்ராடுத்தனத்தை சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டது. இப்போ என்ன அர்த்தம்? விவிபேட்டோட 100% ஸ்லிப்பை எண்ணுனா இவர்கள் ஃப்ராடுத்தனம் தெரிஞ்சுவிடும் என்பதை எண்ணக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு மக்களுக்கான சுப்ரீம் கோர்ட்டா? மக்களது கேள்விகளுக்கு, மக்களது சந்தேகங்களுக்கு தீர்வு அளிக்க வேண்டிய, நீதி அளிக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் 1-2 இப்படி தீர்ப்பளிக்கிறார்கள். இன்றைக்கு என்ன பெர்சன்டேஜ் ஃபார்ம் 17G இருக்கக்கூடிய நம்பரை கூட நாங்கள் சொல்ல மாட்டோம்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. உங்கள்கிட்ட ரெக்கார்ட் பண்ண நம்பரை எப்படி நீ வந்து இவ்வளோ வேரியேஷன் வரும், 5% வேரியேஷன் வரும் சொல்லுங்கள். 1,18,00,000 வாக்குகள் எப்படி கூடும், எப்படி கூடும்? அப்போ உங்களுக்கு வந்து அந்த அப்சல்யூட் நம்பர் தெரியாதா? அப்சல்யூட் நம்பர் வாங்கிறதுக்கான டெக்னாலஜி இல்லையா, கனெக்டிவிட்டி இல்லையா? அப்புறம் எதுக்கு 1,00,000,000 செலவழிக்கிறீங்க? எதுக்கு செலவழிக்கிறீங்க? இந்த டேட்டாவை கூட உன்னால் கனெக்ட் பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷனால் எப்படி 1 நேஷன் 1 எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண முடியும்? எப்படி, யாரை ஏமாத்துறீங்க நீங்கள் சொல்லுங்கள் பாப்போம். அப்போ இதெல்லாம் வந்து ஜனநாயகத்தினுடைய கேலி கூத்தாவில் இருக்குது. ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை எலெக்ஷன் கமிஷன் நிறுத்தியிருக்கிறது. அதை ஒன்றும் செய்ய முடியாத செயலிழந்த ஒரு ஆமாக சுப்ரீம் கோர்ட் வேடிக்கை பார்க்குறது, அவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த ஒரு சர்ச்சை மட்டும் இல்லை, தேர்தல் ஆணையம் மோடி சமீப காலங்களில் பேசின அந்த இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுகள்லாம் எல்லாருக்கும் தெரியும். நேற்று கூட இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து விட்டால் ராம்னு சொன்னாலே பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க, புல்டோசர் அனுப்புவாங்க, அது மாதிரி நிறைய பேசுகிறார். ஆனால் தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் புகாரம் கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் 2 அறிவுரை சொல்லி கடிதம் எழுதியிருக்கு. கார்கேவுக்கும் அனுப்பியிருக்காங்க, நட்டாவுக்கும் அனுப்பியிருக்காங்க. பொதுப்படையாக அப்படி அறிவுரை சொல்கிறது எப்படி பார்க்க? அதாவது வலுத்தவன் எளிமையானவன் அடிக்கும் போதும் வலுத்தவனை கேள்வி கேட்குறது தான் போலீஸ். ரெண்டு பேரும் சண்டை போடாத வெளியே போ அப்படி தள்ளி நில்லு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வலுத்தவனுக்கு ஆதரவாக போலீஸ் இருக்குன்னு அர்த்தம், சரியா? அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா குற்றம் செயல்கள் செய்யக்கூடிய பிஜேபியை
மாணவர்கள் கோல் ஆஃப் கான்டாக்டை வயலேட் பண்ணக்கூடிய பிஜேபியை, வெறுப்பு பேச்சை விதைக்கக்கூடிய பிஜேபியை, மத துவேசத்தை விதைத்து வெறுப்பு பேச்சை விதைத்து மக்கள் மத்தியில் கலவரத்தை தூண்டக்கூடிய வகையில் பேசக்கூடிய ஒரு பிரதமரை கண்டிக்க வழி இல்லாத ஒரு எலெக்ஷன் கமிஷன். காங்கிரஸையும் சொல்லுது, பிஜேபியும் சொல்லுது, நான் காங்கிரஸில் யார் வெறுப்பு பேச பேசியிருக்கிறது, இந்தியா கூட்டணியில் யார் வெறுப்பு பேச பேசியிருக்கிறது, வெறுப்பு பேச விதைப்பவர்கள் பிரதமரும் பிஜேபி கட்சின்னு இருந்தானே. அப்போ நீங்கள் யார், அப்போ யாருக்கான எலெக்ஷன் கமிஷனாக இருக்குது? மக்களுக்கான எலெக்ஷன் கமிஷனா அது, இல்லை ஆளுங்கட்சிக்கான எலெக்ஷன் கமிஷனா? ஆளுங்கட்சிக்கான அடிமைதான் எலெக்ஷன் கமிஷன்னு இதிலிருந்தே தெளிவாகிறதா இல்லையா? அப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் என்னதுக்கு நீங்கள் தேர்தல் நடத்துகிற? அனௌன்ஸ் பண்ண வேண்டியது 543 பிஜேபி ஜெயிச்சிருச்சு, எலெக்ஷன் நடத்துறதுக்கு முன்னாலே ஜெயிச்சிருச்சுன்னு அனௌன்ஸ்மெண்ட்டு போ. உன்னை யார் கேட்குறதுக்கு? ஏன்னா மக்களுக்கு வேறு, மக்கள் அதை பற்றி கவலைப்பட்டா இருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட்டு போ, திரும்பி நீயே பிரதமராகிட்டு போ. என்ன பிரச்சனை இங்கே இருக்குது? யார் கேட்குறதுக்கு நாதி எங்கே இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டு கேட்காது. மக்கள் போய் கேட்டால் சுப்ரீம் கோர்ட் வந்து நீ அவனை நம்புன்னு சொல்லுது. எவன் கள்ளத்தனம் பண்ணுறானோ, எவன் திருடனோ, அவனையே அவன் மேலே எவன் மேலே குற்றச்சாட்டு இருக்கோ அவன் சொல்கிறதே நீ நம்புன்னு சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டு. யாரை நம்ப சொல்கிறீங்க? யாரை நம்ப சொல்கிறீங்க? அப்போ எங்கே நீதி கிடைக்குங்க? அப்போ எப்படி நீதி கிடைக்கும்? அப்போ கடவுள்கிட்ட போனோம்னா அதுலேயும் போய் மோடி நான் தான் கடவுள்னு உட்காந்துக்கிறார், அங்கேயும் நான் தான் கடவுள். இப்படி எப்படிங்க அது? அதாவது இதிலேருந்து ஒன்று தெரியுது அப்படின்னா, ஒரு எம்டி வெசல், எம்டி வெசலை நீங்கள் பெரிய பதவி கொடுத்து உட்கார வச்சால், உட்கார வைத்தால் எம்டி வெசலில் என்ன சவுண்ட் இருக்கோ அந்த சவுண்டு தான் வெளியே வரும். எம்டி வெசலுக்கு அலங்காரம் பண்ணி டெலிபிராம்டர் கொடுத்து பேசுனா அது பாட்டில் பேசும். எம்டி வெசலுக்கு அலங்காரம் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இன்டர்வியூ பண்ண சொன்னால் 44 இன்டர்வியூ அது பாட்டில் கொடுக்கும். ஆனால் அந்த எம்டி வெசல் ஓப்பனாக ஃப்ரீயாக பேச வச்சா தன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கிடக்கையை வெளிப்படுத்தும், அங்கே தான் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. அப்படி தான் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறாரு நரேந்திர மோடி. என்றைக்காவது தாயை பழிப்பாரா? தாயை பார்க்குறதுக்கு கேமரா ஓட போனவர் தானே இந்த மோடி. இந்த தாய் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? இவர் கேமராவை தூக்கிட்டு போய் கேமரா வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தாயை பார்க்க, கேமரா வந்த பிறகு தான் கார்லேருந்து இறங்கி போய் தாயை பார்த்து பார்த்து ஃபோட்டோ ஷூட் எடுத்தவர் தானே. அந்த தாயவே நான் பயாலஜிக்கலாக பிறக்கவில்லை என்று தாயை பழித்தவர் தானே இந்த மோடி. இப்போ தாயை பழிக்கலைன்னா பயாலஜிக்கலாக அந்த அம்மாவுக்கு பிறக்கலைன்னா அப்புறம் நீ இதனால் வரைக்கும் ஏழை தாயின் மகன்னு சொன்னதெல்லாம் பொய்யா கோபாலன் தானே கேட்பாங்க? பொய் தானே. இப்போ நீ பயாலஜிக்கலி நான் பான் பண்ணலை, எனக்கு கடவுள் நேராக நீ அனுப்பியிருக்காருன்னா இது மாதிரி ஒரு பைத்தியத்தை நம்ம என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி மக்கள் ஏற்றுக்குவான்? கடவுள் கடவுள்னு சொல்கிறவனை நம்பு. அது கடவுள் இல்லை, இது கடவுள் இல்லை, இல்லையே கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை கூட நம்பு. ஆனால் நான் தான் கடவுள்னு ஏன் ஒருத்தன் சொன்னானா, அவனை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் எவனும் கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலை யாராவது சொல்ல முடியுமா? அப்போ உள்ளத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்குன்னு பாருங்கள். திங்கிங் இஸ் ப்ராப்ளம். உள்ளத்தில் என்ன, அங்கே சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்குது. அப்போ அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டு இவர் 10 ஆண்டு காலம் என்ன ஆட்சி செஞ்சுருப்பார், என்ன மாதிரியான எண்ணத்தில் ஆட்சி செஞ்சுருப்பார், அதனால தான் ப்ரெஸ்ஸை பார்க்கல. 10 ஆண்டு காலம் ப்ரெஸ்ஸை பார்க்கல. இப்போ 44 இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ப்ரெஸ்ஸை பார்த்து, ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ. அந்த வாரணாசியில் போய் தனியாக பேசி உள்ள கிடக்கையை பேசி தன் மனதில் பட்டதை பேசி மாட்டிக்கிட்டார். நீ ஒரே இன்டர்வியூவில் சொல்லி முடிச்சிட்டானா இல்லையா? நான் கடவுள்னு சொன்ன ஒரே இன்டர்வியூவில் சொல்லி முடிச்சிட்டானா இல்லையா? எக்ஸ்போஸ் ஆகிட்டாரா இல்லையா? டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகிட்டார். அப்போ நீ கடவுள்னா பிரதமர் கிடையாது, இப்போ இந்தியாவுக்கு பிரதமர் கிடையாது, கடவுள்னா அன்கொஸ்டினபிள் லீடர். அப்போ யார் ராமர் யார், வெங்கடாசலபதி யார், இப்போ யார் சிவன் யார், முருகன் யார், பிள்ளையார் யார், அவர்களை மேலே மேலான கடவுளா அல்ல அவர்களுக்கு அடுத்த கடவுளா, எந்த நிலையில் இருக்கீங்க நீங்கள் கடவுளா சொல்லுங்கள். யார் கடவுள், நீ என்ன அவதாரம், அந்த அவதாரத்தினால எந்த நன்மை மக்களுக்கு செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்? நாட்டை ஜாதியால், மதத்தால், இனத்தால், மொழியால், வெறுப்பால் பிரித்தவர் தானே நீங்கள். நீங்கள் எப்படி கடவுளாக இருப்பீங்க? ஏன் அந்த கடவுள் வந்து கொரோனாவில் செத்த அத்தனை பேரையும் காப்பாற்றிருக்கலாம்ல இந்த கடவுள்? கொரோனாவில் செத்தாங்களே இந்தியாவில் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தாங்களே, ஏன் இந்த கடவுள் வேஷத்தில் இருந்த மோடி போய் காப்பாற்றலை அவங்களெல்லாம்? ஏன் காப்பாற்றலை? ஒரிசாவில் ஒரு ரயில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு, ஏன் அந்த ரயில் ஆக்சிடென்ட்டை இவர் கடவுள் தானே தடுத்து நிறுத்திருக்கலாம்ல? ஏன் தடுத்து நிறுத்தலை? ஈரானியன் பிரசிடென்ட் இப்போ செத்தார் ஹெலிகாப்டரில், இவர் கடவுள் தானே, அதை நிறுத்திருக்கலாம்ல? ரஷ்யாவுக்கு உக்ரைன் வார் நடந்துச்சு, இவர் கடவுள் தானே, அதை நிறுத்திருக்கலாம்ல? ஏன் நிறுத்தலை? அப்போ கடவுள்னா நீ என்னங்க அர்த்தம்? அப்போ மக்களது பிரச்சனைகளே இல்லாமல், மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், விலைவாசி உயர்வெல்லாம் குறைச்சி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்து கடவுள்
மாத மும்மாறி மலைகளை பொழிந்து எல்லாருக்கும் சுவிச்சமான வாழ்க்கையை கொடுத்துருக்கலாம்ல கடவுள். என்ன அசிங்கமாக இல்லையா, வெக்கமாக இல்லையா? நம்ம இதெல்லாம் வந்து இப்படிலாம் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வெக்கமாக இருக்கு, நம்மளுக்கு நம்மளுக்கு கூசுது. எப்படி இது, எப்படிங்க அது, எப்படி ஏற்றுக்கிறது? அப்போ இந்த அளவுக்கு போய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எது, எதற்கு நிர்பந்தம்? அப்போ கிரவுண்ட் லெவலில் வந்து கம்ப்ளீட்டாக அகெயின்ஸ்டாக இருக்குது, மோடிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது கிரவுண்ட் லெவலில். ஆனால் நீ நம்புறது யாரா? இப்போ என்ன சொல்கிறாரு அமித்ஷா, 300க்கு மேலே நாங்கள் 400 வாங்குவோம், 407 வாங்குவோன்றார். இவர்கள் கண்ட்ரஸ்ட் பண்ண 314 சீட்டில் 314 சீட்டு ஜெயிக்க போது பாருங்கள். நீங்கள் இவிஎம்மை வச்சு என்ன சொல்லுவாங்க, 400 சீட்டு நாங்கள் வாங்கணும்னு சொன்னோம், ஆனால் 314 தான் ஜெயிச்சிருக்கு, எனவே இவிஎம் வந்து நல்லதாக ஒர்க் பண்ணியிருக்கு, ஒழுங்காக தான் ஒர்க் பண்ணியிருக்கு. எங்கள் கணக்குப்படி 400 ஜெயிச்சிருக்கணும், நாங்கள் இவிஎம் மேனிபுலேட் பண்ணி தான் 400 ஜெயிச்சிருக்கணும், 314 தான் ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா 314 போதும், அறுதி பெரும்பான்மைக்கு மேலே 314 போதும் எங்களுக்கு, அவ்வளோதான் நீ மேனிபுலேட் பண்ணியிருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன், நீ யாராக இருந்தாலும் சரி, மக்களது எண்ணங்கள் இன்றைக்கு பிஜேபிக்கு ஆதரவாக இல்லை. வடமாநில மக்களது, இளைஞர்களது, இளம் பெண்களது, ஏழை எளிய பாட்டாளி மக்களது, ஓபிசி மக்களது, எஸ்சி எஸ்டி மக்களது எண்ணங்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியின் பக்கமாக சாய்ந்திருக்கிறது. அவர்கள் பக்கம்தான் வந்து அலையலையாக மக்கள் சென்று சேர்கிறார்கள். ஆனால் அதற்கு மாறாக முடிவு வரும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவும் தெருவிற்கு வர வேண்டும், அமைதியான வழியில். அமைதி புரட்சியை ஜல்லிக்கட்டில் எப்படி அமைதி புரட்சி நடந்ததோ அதுபோல் தெருவுக்கு வந்து விவிபேட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சிலிப்பையும் எண்ணி, அதுவும் இவிஎம் மிஷினும் கரெக்டாக இருக்குன்னு எண்ணி அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ 543 ஜெயிச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 400 சொன்ன மாதிரி நீ ஜெயிச்சுக்கோ, ஆனால் ரெண்டையும் ஒன்றுன்னு காமி. இது போராட்டம், மக்கள் தெருவுக்கு இறங்கி மக்கள் தங்கள் டூ வீலரையும் ஃபோர் வீலரையும் லாரியும் காரையும் பஸ்ஸையும் அனைத்தையும் கொண்டாந்து ரோட்டில் நிறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தாவிட்டால் கண்டிப்பாக நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது, நேர்மை கிடைக்காது. நீ நடத்து, நீ யார் வேணாலும் ஜெயிக்கட்டும், அது இந்தியா கூட்டணி ஜெயித்தாலும் சரி, இல்லை என்டி கூட்டணி ஜெயித்தாலும் சரி, யார் ஜெயித்தாலும் சரி, எங்களுக்கு தேவை டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் போட்ட ஓட்டு தான் பதிவாயிருக்கின்ற ரிசல்ட் வேணும். நீ எனக்கு இந்த அஞ்சு விவிபேட்டை மட்டும் எண்ணுவேன், ஒரு தொகுதிக்கு 5% விவிபேட்டை மட்டும் எண்ணு, இந்த கதையே வேணாம் எங்களுக்கு, எல்லா தொகுதியிலையும் 100% விவிபேட்டை எண்ணி நீ அனௌன்ஸ் பண்ணக்கூடாது, முடியாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. நீ எங்கே போய் முறையிடுவீங்க? ஜனநாயகம் தலைக்காது, ஜனநாயகம் இருக்காது. நீங்கள் போய் நீ வேணால் போய் கோர்ட்டுக்கு போ, அதுக்கு போ, இதுக்கு போன்னு சொல்லுவான். கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே இன்னொரு அடுத்த 5 வருஷம் மோடி கையில் ஆட்சி போச்சு, நாடு போச்சு அப்படின்னா நாடு குட்டிச்சோராகி நம்ம ஒட்டுமொத்த இளைஞர்களது எதிர்காலம் பாழாகிவிடும். ஒட்டுமொத்த இந்தியா ஒற்றை இந்தியாவாக இருக்காது. இவர்கள் ஜாதியால், இனத்தால், மதத்தால், மொழியால் இந்தியாவை பிரிப்பதில் ஈடுபடுவார்கள். ஹிந்து ராஷ்டிரத்தை, கான்ஸ்டியூஷனை அழித்துவிட்டு, அரசியல் சாசன சட்டத்தை ஒழித்துவிட்டு ஹிந்து ராஷ்டிரத்தை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியில் இவர்கள் ஈடுபடுவார்கள். இன்றைக்கு ஏன் ஓட்டு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு? ஏன்னா பெரும்பான்மையான இந்துக்கள், இந்துத்துவா என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத இந்துக்கள், அனைவரையுமே மதிக்கக்கூடிய இந்துக்கள், அனைத்து மதத்தினரையும் மதிக்கக்கூடிய இந்துக்கள் பெரும்பான்மையாக மோடிக்கு 2014, 2019 வாக்களித்த இந்துக்கள் மோடி இனிமேல் இந்த நாட்டுக்கு தேவையில்லை என்று வாக்களிக்கவில்லை. அதனால தான் அந்த பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு, அதான் பர்சன்டேஜ் குறைஞ்சி, அதான் அவருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின், இவிஎம் தான். இதை மட்டும்தான் நம்பியிருக்கார். இவிஎம் மட்டும் இல்லை அப்படின்னா ரிசல்ட் இப்போயே தெரியும். அந்த இவிஎம்மில் மேனிப்புலேட் பண்ணி தான் ஜெயிக்க முடியும், வேறு வழியே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறதை நினைத்தால் நல்ல எண்ணம் கொண்டவர்களெல்லாம் என்ன செய்வது என்பதே தெரியாத அளவுக்கு புலம்பக்கூடிய நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறார்கள். என்ன செய்கிறதுன்னு தெரில. நம்ம நீங்கள் போட்ட ஓட்டு அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகாது, நீங்கள் போட்ட ஓட்டு அங்கே கவுண்ட் ஆகாது. 400 இடங்களில் பிஜேபி ஜெயிக்கும், குறைஞ்சது 314 ஜெயிக்கும், இது நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், இந்தியா கூட நீ ஜெயிச்சா கூட நீ விவிபேட்டையில் வரக்கூடிய ஸ்லிப்பை எடுத்து எண்ணி அனௌன்ஸ் பண்ணு, அப்போ தான் அதையுமே நம்ம ஏற்றுக்க முடியும். யாராக இருந்தால் என்ன,
இந்தியா பிளாக்கு ஜெயித்தாலும் சரி, என்டிஏ பிளாக்கு ஜெயித்தாலும் சரி, டிரான்ஸ்பரன்சி இன் எலெக்ஷன் வேணும். நேர்மைத்தன்மை, வெளிப்படைத்தன்மை அந்த எலெக்ஷனில் வேணும். நான் போட்ட ஓட்டு இவருக்கு தான் போட்டேன்ற நம்பிக்கையோட அந்த ஸ்லிப் ஒன்று தான் இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்குது. அந்த ஸ்லிப்பை எண்ணி அனௌன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த தீர்ப்பை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் சரி ஜெயிச்சாச்சு, எக்ஸிட் போல் அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லிட்டாரு, பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்லீப்பர் செல் ஆஃப் பிஜேபி. ஒரு ட்ராமா நடத்தி பிரசாந்த் கிஷோரை வெளியே அனுப்பினார் மோடி. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் போய் அவங்களுடைய அண்டர் கிரவுண்டு வேலையெல்லாம் அவங்களுடைய பேக்ரவுண்டெல்லாம் எடுத்துட்டுவான்னு இந்த மற்ற கட்சிகள் நம்பிச்சு, காங்கிரஸ் நம்பிச்சு, ஆம் ஆத்மி நம்பிச்சு, மம்தா நம்பிச்சு நம்பினாங்க, திமுக நம்பிச்சு, எல்லாரும் நம்பி பிரசாந்த் கிஷோர்கிட்ட அவர் யார்கிட்ட போவார், ஜெயிக்கிற கட்சியிட்ட மட்டும்தான் அவர் கூட்டணி போடுவார். ஜெயிக்கிற கட்சியிட்ட போய் ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுப்பார். பண்ண என்ன அர்த்தம், அந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த டேட்டாவை எடுத்து அதை அப்படியே வந்து அந்த கட்சி தானாக ஜெயிச்சிடும். ஆனால் டேட்டா ஃபுல்லாக இவருக்கு வந்துடும். பணமும் 350 கோடி கொடுத்த மாதிரி இவர் கொடுத்துருவாங்க. அந்த பணத்தையும் சம்பாரிச்சுட்டு டேட்டாவை எடுத்து அப்படியே கொண்டு மோடிட்ட கொடுத்துருவார். மோடிட்ட கொடுத்து தான் இப்போ பேசிகிட்ருக்காரு. மோடி தான் ஜெயிப்பார்னு ப்ராப்ளம் எப்படிலாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து இது இதை கூட தெரியாத அளவிற்கு இன்றைக்கு நம்ம அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஏமாந்திருக்கிறார்கள் பிரசாந்த் கிஷோரிடம் என்று நினைக்கும்போது உண்மையிலேயே இவர்கள் எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவார்கள் என்று எனக்கு தெரியல. சிம்மா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. பாப்பம் பொறுத்திருந்த ஜூன் 4 என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி பாப்பா, தேங்க்யூ. எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலக தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.